இரண்டாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவம் என் நினைவில் முதல்ல பார்க்கறது எங்கே வந்தார்கள் சுருங்கி விரிந்து சுருங்கி விரிந்து புழு வந்தது தத்தி தாவி தத்தி தாவி தவளை வந்தது கூவி பாடி கூவிப்பாடி குயில் வந்தது அசைந்து ஆடி அசைந்து ஆடி யானை வந்தது வளைந்து நெளிந்து வளைந்து நெளிந்து பாம்பு வந்தது மெல்ல நகர்ந்து மெல்ல நகர்ந்து ஆமை வந்தது பதுங்கி பாய்ந்து பதுங்கி பாய்ந்து எது வந்தது புலி வந்தது தோகை விரித்து தோகை விரித்து சொல்லுங்க குட்டி செய்து வந்தது மயில் வந்தது குதித்து ஓடி குதித்து ஓடி எது வந்தது குதிரை வந்தது எல்லாம் இங்கே வந்தாங்க எல்லாரும் எங்கே வந்தார்கள் இவங்க எல்லாரும் அருகில் உள்ள அருவியில் குளிக்க வந்தார்கள் நாம் குளிக்க வந்த நண்பர்களுக்கு வண்ணம் தீட்டி மகிழ்வோமா குட்டீஸ் அழகா இவங்களுக்கு வண்ணம் தீட்டுங்க பலமுறை சொல்லி பழகுக வளலை கட்டி நழுவி விழுந்தது கிளையின் நிழல் மலையில் விழுந்தது முதலையும் தவளையும் மழையில் நனைந்தன ஆற்றங்கரையின் ஓரம் பாறையெல்லாம் எல்லாம் ஈரம் வெள்ளை முயல்கள் வயலிலே துள்ளி விளையாடின குளக்கரையோரத்து குழி குதித்து விழுந்தது நரி நீங்களும் பலமுறை சொல்லி பாருங்க குட்டீஸ் தமிழ் படிக்க படிக்க சொல்ல சொல்ல அழகா இருக்கும் இங்கே இருக்க படத்தை பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கதை சொல்லுங்கள் அந்த கதைக்கு ஒரு பெயரும் வையுங்க அங்கே அணில் பாருங்க, சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு அந்த பழக்கொட்டைகள் கொட்டைகள் எடுத்துகிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுது ஆ எனக்கு நண்பர்களே இல்லையே எனக்கு எப்படி நண்பர்கள் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த சாப்பிட்ட கொட்டையை மண்ணில் போட்டு மூடிவை அப்படின்னு ஒரு குரல் கேட்குது உடனே அணில் சாப்பிட்டுட்டு அந்த கொட்டைகளை மண் தோண்டி மூடி வைக்குது அப்போ மழை வருது அந்த விதை முளைத்து வளர ஆரம்பிக்குது வளர்ந்தது சிறிய மரம் ஆகுது அப்புறம் ஒவ்வொரு பறவைகள் விலங்குகள் வர ஆரம்பிக்கிறது அந்த மரத்தின் அருகே இப்போ அந்த மரம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய மரம் ஆயிடுச்சு அந்த மரம் பல விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் வீடாக அமைஞ்சிருச்சு அதோட இப்போ யாருக்கும் நண்பர்கள் கிடைத்து விட்டார்கள் அணிலுக்கும் நிறைய நண்பர்கள் கிடைத்து விட்டார்கள் என்ன பெயர் வைக்கலாம் குட்டி சேர்ந்த கதைக்கு நண்பர்கள் கிடைத்த கதை அப்படின்னு வைக்கலாமா உங்களுக்கு என்ன தோணுதோ அது போல் வைங்க அகர வரிசை முறை அறிவோம் கவனிங்க எந்த வரிசை பார்த்தோன்ன கண்டுபிடிச்சிட்டிங்க தானே குட்டீஸ் சரிதான் க கி கு கு கே கே கை கொ கோ, கவ் அப்போ க வரிசை அதில் அந்த எழுத்துக்களுக்கு ஏ மற்ற வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க கவனிங்களே க கணினி கா காற்றாடி கீ கிளிஞ்சல் கீ கீரை கு குடை கு கூடை கே கெண்டை மீன் கே கேழ்வரகு கை கைப்பை கோ கொடி கோ கோழி கௌ கௌதாரி இப்போ நீங்களும் அதை சரியாக பார்த்து படியுங்க இதுதான் அகர வரிசை கா வரிசை அடுத்து அந்த படத்தில் என்ன வரிசை கொடுத்துருக்காங்க கவனிங்க நாம் கண்டுபிடிப்போம் இது எந்த வரிசை குட்டி சரிதான் ச வரிசை சா சா சீச்சி அப்போ முதல்ல நம்ம அந்த எழுத்துக்களை சரியாக எழுதிடுவோம் சா சி சீ சு சூ சே சை சோ சௌ இதுக்கப்புறம் அந்த வார்த்தைகளை சரியாக எழுதுவோம் ச சங்கு சா என்ன வரும் சாட்டை சி சிங்கம் சி சீப்பு சு சுண்டல் சூரியன் செடி சே சேவல் சை சைகை சொட்டு மருந்து சோ சோளம் சௌ 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 வார்த்தைகளை சரியாக எழுதுங்கள் உரிய ஒழிப்புடன் படித்து பழகுக படத்தையும் கவனியுங்க வாக்கியத்தையும் கவனியுங்கள் ஆற்றின் இருபுறம் கரை ஆடையில் படிவது கரை உயர்ந்து நிற்பது மலை உயிர்களை காப்பது மழை நீரில் மலர்வது அள்ளி நீரை எடுத்தார் அள்ளி விளக்கில் கிடைப்பது ஒளி வெடித்தால் எழுவது ஒளி மாட்டிற்கு இருப்பது வாழ் மரத்தை அறுப்பது வாழ் அந்த லகரம் நீங்கள் கவனிக்கணும் சுவரில் ஊர்வது பள்ளி சுவைத்து கற்க பள்ளி கைவை வரை படத்தில் காமிச்சிருக்க மாதிரி உங்கள் கைகளை வைங்க இதே போல் வரைந்து பழகுங்க இங்கே நத்தை மயில் நாயினுடைய முகப்பகுதி இது போல் உங்கள் கைகளை வைத்து அழகாக ஈஸியாக வரையலாம் இதே போல் நீங்களும் வரையுங்க எது ரொம்பவும் அழகாக இருக்கோ அது உங்கள் புத்தகத்தில் வரைந்து வண்ணம் தீட்டுங்கள்